ஹாய் கைஸ், வெல்கம் டு டிராவலரா சேனல். பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம எங்கே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வில்லேஜ் தாங்க நம்ம இன்றைக்கி டிராவல் பண்ணுறோம். அது எந்த ஊர் பார்த்தீங்கன்னா, சக்கிமங்கலம் ஊர் தான். இந்த ஊரை பற்றி நான் ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு சப்போர்ட் பயங்கரமாக பண்ணாங்க சக்கிமங்கலத்துலேருந்து. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே இது எங்கள் ஊர் எங்கள் ஊர் சொல்லி கமெண்ட்டை வந்து நிறைச்சிட்டாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி நான் சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு நான் வர ரீசன் பார்த்தீங்கன்னா, சக்கிமங்கலத்துக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து நான் அங்கே கொண்டாட போகிறேன். அதுக்காக இந்த ஊருக்கு வந்திருந்தேன். வர வழியில் ரெண்டு சைடும் வந்து வயல்வெளி, பச்சை பசன் மரங்கள், பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக வந்து லாஸ்ட் டைம் வந்தோட இந்த டைம் வந்து மண் வாசனை அதிகமாகவே இருந்தது. கண்டிப்பாக நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன் வில்லேஜை. ஏன்னா வில்லேஜுக்கு போகிற ஒரு தனி அனுபவம், செம்ம ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக எல்லாருமே அவங்க சொந்த ஊருக்கு பொங்கலுக்கு போயிருப்பீங்க. அந்த அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சக்கிமங்கலம் ஊருக்கு நான் எப்போ விசிட் பண்ண பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு தான், பொங்கல் மார்னிங் தான் நான் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறேன். வரதுக்கு முன்னாடியே வந்து அங்கே நடக்கக்கூடிய போட்டி எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. ஏன்னா எல்லா ஊர்லேயும் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும், எல்லாரும் அங்கே போய் விசிட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனால் சொந்த ஊர்லேயும் நிறைய போட்டி நடக்கும். அது பார்க்குற அனுபவம் செம்ம சூப்பராக இருக்கும். சக்கிமங்கலுக்கு வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பஸ் இது தான். உங்ககிட்ட பேசிக்கிட்டே அப்படியே ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகணும். பொங்கலுக்கு செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு சவுண்ட் வச்சாங்க, ஸ்பீக்கர் சவுண்டு செம்மையாக கிளியுது. சக்கிமங்கலம் பஸ் ஸ்டாண்டு வேக அந்த சவுண்டு பட்டையை கிளப்பிட்டாங்க. சரி, அப்படியே வந்து ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகணும். நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஊருக்குள்ளே வந்தோன்னே வந்து ஃபஸ்ட்டு போட்டியாக நம்ம என்ன பார்க்குறோம்னா பார்த்தீங்கன்னா, சாக்கு போட்டி. இந்த போட்டி வந்து எல்லாருக்குமே தெரியும், 90s கிட்டுக்கு வந்து முக்கியமாக தெரியும் இது என்னமாரி போட்டின்னு சொல்லி. ஸ்கூல் டைம்லலாம் இந்த போட்டி வைக்கும் போது வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அதே தான் இங்கே வைக்கிறாங்க. பார்க்கறதுக்கு இவங்க வயசு ஏஜ் உள்ள பசங்களை எல்லாரையும் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. செம்ம சூப்பர் ஃபன்னாகவே இருந்தது பார்க்கறதுக்கு. இதே டைப்பில் வந்து லேடிஸும் வச்சுருக்கிறாங்க, அதாவது சின்ன சின்ன பசங்களுக்கு. அதுவும் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. இதை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம சவுண்டு ஏற்றலாமா, ரியல் சவுண்டு வச்சா எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, பயங்கர இறைச்சல் சவுண்டாக இருக்கும். அதனால தான் சவுண்டு வந்து மீட் பண்ணி நான் பேசியிருக்கிறேன். மேபி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக நான் வச்சு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கேம் வந்து அவங்க இருக்கிற பொசிஷனை பார்த்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஃப்ராக் கேமுங்க. தவளக்காய் போட்டி, அதாவது தவளக்காய் மாரி தத்தி தத்தி அந்த எல்லையை கொண்டு தொட்டுட்டு ரிட்டன் ஓடி வரணும். லேடிஸ் வந்து ரொம்பவே வந்து செம்ம சூப்பராக இருந்தாங்க. இந்த குழந்தைங்க பண்ணுற விதமே எனக்கு வந்து 90s கிட்டு நாவு தான் வருது. அதாவது நான் சின்ன வயசில் இதுமாரி போட்டியெலாம் நான் கலந்துருக்கிறேன், அந்த நாவு தான் வந்தது. ஆனால் ரொம்பவே டிஃபிகல்ட், ஆனால் பார்க்கறதுக்கு செம்ம கிரேஸியாக இருக்கும். இந்த பொண்ணு வந்து விடாமல் அந்த எல்லையை கொண்டு தொட்டுட்டு ரிட்டன் வந்தது பாருங்கள், செம்ம சூப்பர் என்கரேஜ் செம்மையாக பண்ண. இதில் வந்து பொறாமல் வேற்றுமை எதுவுமே இருக்காது. பசங்கக்கிட்ட ஒரு ஃபன்னு ஜாலி மூமெண்ட்டு தான் அதிகமாகவே இருக்கும். அதேமாதிரி பசங்களும் போனாங்க, பசங்க வந்து ஓரளவு வந்து எல்லாருமே வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு பசங்க தான் வந்து கடைசி வேகம் வந்திருந்தாங்க. மற்றபடி வந்து லேடிஸ் வந்து மோஸ்ட்டாக ஒரு 4-5 பேர் வந்தாங்க, பசங்க 2 பேர் தான் வந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. இப்போ அடுத்த கேம் என்ன நடக்குது பார்ப்போம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3வது கேமும் ஒரு வீர பலசாலி விளையாட்டு கேமுன்னு சொல்லலாம். யார் ரொம்ப நேரத்துக்கு தண்ணி குடத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளர்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. பார்த்தா ரெண்டு பசங்க அவுட்டு, 3வது பையனை அவுட்டு, நடுவில் இருக்கிற இந்த பையன் வந்து வெற்றியாளராக நிரூபிச்சிட்டாங்க. இதேமாரி கேர்ள்ஸுக்கு வச்சுருந்தாங்க. கேர்ள்ஸு 2 நிமிஷம் இல்லைங்க, 1 நிமிஷத்தில் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் ஒரு பொண்ணு இந்த இடத்துல வந்து வெற்றியாளராக வந்து நிரூபிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு ஃபன்னு செம்ம என்டர்டெயின்மெண்டான ஒரு கேம்னே சொல்லலாம். இது வந்து ஒரு வீர விளையாட்டுன்னு சொல்லலாம் பசங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு கேம் தான் நான் சொல்கிறேன். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த ஒரு கேமுக்கு வந்து ரூல்ஸ் வந்து என்னென்னா, பிஸ்கட் கீழே விழாமல் வாயில் வந்து கடித்து சாப்பிடணும். இதுதான் இந்த கேம் ரூல்ஸு. மோஸ்ட் ஆஃப் வந்து இங்கே எல்லாருமே தோத்துட்டாங்க. ஏன்னா அது ரொம்பவே டிஃபிகல்டான ஒரு கேம்னு சொல்லலாம். இதேமாரி பசங்களுக்கு வச்சுருந்தாங்க, நீங்களே பாருங்கள் எப்படி இருந்தது சொல்லிட்டு.
நம்ம அடுத்ததாக கேம் என்ன சொல்ல போகிறோம்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் காய்ஸ், மியூசிக்கல் சேர். இந்த மியூசிக்கல் சேர் பற்றி ரூல்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நான் சின்னதாக ஷார்ட்டாக உங்களை சொல்கிறேன். இதில் மொத்தம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 சேர் இருக்குது. ஆனால் 6 பேர் வந்து சுற்றுவாங்க இந்த சேரை சுற்றி. யார் ஃபஸ்ட்டாக போய் மியூசிக் ஆஃப் பண்ணி உட்காராங்களோ அதில் வந்து ஒரு நபர் வந்து எலிமெண்டர் ஆகிடுவார். அதுதான் இந்த மியூசிக்கோட சேரோட ரூல்ஸு. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் 3 நாள் கிட்ட பசங்க வந்து கேம்ஸ் மேலே கேம்ஸாக வச்சுருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகவே இருக்குது. நான் சொல்ல போகிற இந்த ஒரு கேமு செம்ம ஃபன்னாக இருக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த கேம்ஸோட ரூல் சொல்லிதான், பக்கெட்டில் ஒரு தண்ணி கொடுத்துருவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த இருக்கிறவங்களுடைய சின்ன ஒரு பாட்டிலை வந்து ஊற்றி ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளர். இந்த இடத்துல ஃபன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து எல்லாருமே வந்து கையை மாற்றி மாற்றி விட்டு தண்ணியை வந்து கொட்டி விட்ருவாங்க. அந்த சுச்சுவேஷனில் வந்து தண்ணி அங்கே வந்து ஃபில் பண்ணும். அது பார்க்குறது செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன பசங்களோட கேம்ஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. 3 நாள் தொடர்ந்து நடந்த கேம்ஸ் எல்லாமே ஓவர். இப்போ வந்து சின்னதாக ஒரு ஆட்டம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு, ஏன்னா நைட்டுக்கு டான்ஸுக்கு வந்து ரெடி ஆகிறாங்க. நைட்டு காணும் பொங்கல், அந்த டைமில் வந்து இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் செம்ம பயங்கரமாக இருக்கும். அதுக்காக ரெடி ஆகிறாங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய பசங்களுக்கு வந்து போட்டி வைப்பாங்க, சின்ன சின்ன போட்டி. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேமு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சாலும் ரொம்பவே கஷ்டங்க. நார்மலாகவே வந்து ஒரு காலை மேலே தூக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாது. அது மேலே வந்து செங்கக்கல்லை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி நிற்கணும்னா எந்த அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும் பாருங்கள். கேம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருந்து கடைசியில் 2 பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி எல்லாருமே ஆர்வம் பார்த்துனாங்க. நீங்களே பாருங்கள் யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு. பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்தாலே ஏன் எல்லாம் கிராமத்து பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியுது. ஏன்னா அங்கே தான் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த கேம்ஸோ ஃபன்னு காமெடி என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே கலந்து அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கொண்டாட்டமே இந்த பொங்கல் பண்டிகை தான். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு கேமை வந்து உரியடி. இந்த உரியடி எல்லா கிராமத்துலேயும் சரி எல்லா ஊர்லேயும் சரி ஏதாவது ஒரு விசேஷம் வந்தால் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்னு சொல்லலாம். இந்த உரியடி 3 டைப் இருக்குது. சில பேர் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அடிப்பாங்க, சில பேர் கண்ணை மூடிட்டு வருவாங்க, சில பேர் ஒன்று ஒரு சைடில் பண்ணுவாங்க. இந்த உரியடி நம்ம பார்க்குற இந்த உரியடி வந்து என்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடிட்டு இந்த வெள்ளைக்கூட தாண்டாமல் கரெக்டாக அந்த பானை வந்து அடிக்கணும். ஒரே டைம் தான் அந்த சான்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அடிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. இதுதான் இந்த போட்டியோட கேமு. எல்லாருமே வந்து பெரியவங்க வந்து மேக்ஸிமம் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப நியர்பை வந்து கிட்ட வந்தாங்க, ஆனால் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக வந்து ஒருத்தர் வந்தார், அது நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஜஸ்ட்டு மிஸ் தான். ஆனால் எல்லாருமே செம்மையாக என்கரேஜ் பண்ணாங்க. நீங்களே பாருங்கள் அது. ஃபைனலாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து 2 டேஸ் கிட்டே போயிட்டுருக்குது. இந்த 2 டேஸில் லாஸ்ட் டே கிட்டே நம்ம வந்துட்டோம். இந்த லாஸ்ட் டே என்ன நடக்க போகுது பார்த்தீங்கன்னா, டான்ஸோ அண்டு நைட்டு கேம் நடக்க போகுது. அதுக்காக இந்த இடத்த வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நைட் கேம் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பசங்க யங்ஸ்டருக்கு தான் நம்ம கேம் பார்த்துருந்தோம். இவங்க வீட்டையோட தாய்மார்களுக்கு வந்து நைட் கேம் வந்து வச்சுருக்கிறாங்க. அது எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு கேமு செம்ம வெறித்தனமாக இருக்கும். ரெண்டு பக்கமும் அந்த கயிறை இழுப்பாங்க பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். விட்டு கொடுக்குற அந்த தன்மையே அந்த இடத்துல இருக்காது கேமுக்குள்ளே வந்துட்ட பிறகு. இந்த கேமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கயிறு இழுக்கம் போட்டி. நடுவில் இருக்கிற நாட்டு வந்து யார் பக்கம் அதிகமாக போதோ அவங்க தான் வந்து வெற்றியாளர்னா அறிவிப்பாங்க. இவங்க மாற்றி மாற்றி கடுமையாக இழுத்துக்கிறாங்களே, இந்த இழுக்கிறனால இவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கிடைக்குமா கேட்டால் எந்த ஒரு கிஃப்ட்டை கிடைக்காது. அதில் ஒரு சந்தோஷம் ஒரு என்ஜாய்மெண்ட் தான் கிடைக்கும். தாய்மார்களுக்கான வச்ச கேம்னால எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி இந்த கேமை வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. நீங்களே பாருங்க அது எப்படி விளையாடுறாங்க சொல்லிட்டு.
பசங்களுக்கான கயிறு இலக்கம் போட்டி ரெடி சொன்னனை எந்த அளவுக்கு பலத்தை கொடுத்து இழுப்பாங்க பாருங்க. செம்மையான ஒரு போட்டின்னே சொல்லலாம் இந்த இடத்துல. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கேம் சொல்ல நம்ம பார்த்துட்டு வரோமே, இந்த கேம்ஸுக்கெல்லாம் வந்து என்ட்ரி பீஸ் வந்து வாங்குறாங்களா, அதாவது ஒவ்வொரு கேம் பொறுத்த மாரி 10 ரூபாய் 20 ரூபா வந்து வாங்குறாங்க. அதாவது சென்னையில் நம்ம ஒரு கேம்ஸ் ஓகே நம்ம உள்ளே என்ட்ரி ஆனால் ஒரு பீஸ் வாங்குவாங்க வச்சு, அதேமாரி இந்த இடத்துலேருந்து உள்ளூர் மக்களாக இருந்தால் கூட இங்கே வந்து ரூல்ஸ் வந்து எல்லாருக்கிட்டே வந்து ஒவ்வொரு கேம் ஷோ நடத்தும் போது காசு கொடுத்து தான் என்ட்ரி பண்ணிட்டு தான் அந்த கேம் ஷோவை விளையாட போனோமா. இது பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது, நீங்களே பாருங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு கேம் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் பால். இந்த பாலை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவாங்க, மியூசிக் ஓடிட்டே இருக்கும். மியூசிக் ஆஃப் பண்ணோன்னா யாருக்கிட்ட அந்த பால் இருக்குதோ அவங்க வந்து அவுட் ஆகிட்டு வெளியே போயிடணும். இதேமாரி வந்து ரவுண்டு முடிஞ்சு யார் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த கேமோட வின்னர். நம்ம ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த டான்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சக்கிமங்களோட குட்டீஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் வைஸ் செம்ம சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. நடுவில் வந்து இதை ஒரிஜினல் ஆடியோ வந்து நான் ப்ளே பண்ண பார்க்குறேன், நாய்ஸ் அதிகமாக இருந்தால் நான் வந்து மீட் பண்ண பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. கைஸ் நம்ம ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டோம், அதாவது பொங்கல் செலிப்ரேஷன் எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக வந்து என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அழகர் வந்து ஆற்றுல இறங்குறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து இவங்க வந்து டெமோ பண்ணி வச்சுருக்கிறாங்க. எப்படி அழகர் வந்தால் எப்படிலாம் வந்து வருவார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு செட்டப்பு ஒரு கான்செப்ட் தான். அதில் வந்து செம்ம சூப்பராக வந்து செலிப்ரேஷன் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபைனலுக்கு வந்தனால எல்லாருமே வந்து எந்திரிச்சு நின்று எல்லாருமே அவங்க சந்தோஷம் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இங்கே ஆன குட்டீஸ் எல்லாருமே டான்ஸ் வைஸ் செம்ம சூப்பராக இருந்தது, அவங்களுக்கு வந்து பாராட்டுற விதமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் சக்கிமங்கலத்தில் எப்படி இருந்தது சொல்லிட்டு ஓவரால் வந்து பசங்க யங்ஸ்டர் எல்லாருமே வந்து செலிப்ரேஷன் பண்ணுற மூடுக்கு வந்துட்டாங்க. ஃபைனல் எண்டு இந்த காணப்பொங்கல் செம்ம சூப்பராக எனக்கு போயிடுச்சு. அதேமாரி உங்களுக்கு இந்த காணப்பொங்கல் எப்படி இருந்து சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அழகர் வந்தார், அதுக்கப்புறம் மீனாட்சி இப்போ வராங்க. மீனாட்சியோட அந்த செட்டப்பு அந்த காஸ்டியூம் டிசைன் எல்லாமே செம்ம சூப்பர். இவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிட்டு இங்கே பொங்கல் செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்த இந்த நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த டைமில் வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள், நானும் பார்த்துருந்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து நான் எடுத்த ஒரு தருணம் செம்ம சூப்பராகவே இருந்தது, அதுவும் உங்களுக்கு வந்து இதை காட்டுறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம மதுரை ஜங்ஷன் வந்துட்டோம், இப்போ மதுரையிலேருந்து நம்ம கிளம்பி சென்னைக்கு நம்ம கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். ஓகே கைஸ், பை பாய். மதுரைக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பி நேரம் வந்துடுச்சு.